பிரசவத்திற்கு பின் அடிவயிற்றை குறைப்பதில் பிரண்டி செய்யும் மயங்கள். இன்னைக்கும் கிராமத்துல பிள்ளை பெற்றவங்க வயிற்றுல பிரண்டியை கட்டி அப்படின்ற ஒரு பழமொழி வழக்கத்துல இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இந்த உண்மை பழமொழிக்குள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க வேணுமா? உண்மையில இந்த பழமொழி எதை உணர்த்துது அப்படின்னா, பிள்ளை பெற்ற பெண்களுடைய அடிவயிற்று குறைக்கிறதுக்கு எதை செய்யணும் அப்படின்றதுக்காகத்தான் இதை வந்து உணர்த்தினதோடு மட்டும் இல்லாம இதுக்கான சிறப்பான மருந்தையும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பொதுவாக பெண்களுக்கு கர்ப்பம் தெரிச்சு பிள்ளை பெற்றதுக்கு அப்புறமா அடிவயிறு அதிகமா பெருச்சிடும். இப்படி பெருகி போன அந்த அடிவயிற்று குறைக்கிறதுக்கு இன்னைக்கு நவீன மருத்துவத்துல பல வழிகள் இருக்கு. இருந்தாலும் அதை எல்லாமே தரக்கூடிய பயனை விட கூடுதல் பயனை அள்ளி கொடுக்கறதோடு அவங்களுடைய அடிவயிற்று பிளேட்டா வச்சுக்கிறதுக்கு அற்புதமான மருந்தா இந்த பிரண்டி மூலிகை வந்து இருக்கு. பற்று படரும் கொடிவகை தாவரமான பிரண்டை பொதுவாக வயல்வெளிகள் மட்டும் இல்லாம வறண்ட பகுதிகளில் கூட செழிப்பா இருக்கும். இந்த பிரண்டை அதிக அளவுக்கு கால்சியம், சிஸ்ட்ரோட்டிரல், இன்டீரியாஸ், குவாஸ்டிஸ்டின் இந்த மாதிரி நிறைய வேதிப்பொருட்களை கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கால்சியம் சத்தம் அதிகமா இருக்கிறதுனால பெண்களுக்கு உகந்த மூலிகை அப்படின்னு சொல்லலாம். நம்ம முன்னோர்கள் ஆரம்ப நாட்கள்ல இந்த பிரண்டையை துவையலா செஞ்சு சாப்பிட்டுருக்காங்க. இதன் மூலமா அவங்களுடைய ஜீரண மண்டலத்தை மட்டுமல்ல உடம்பையும் வயிறும் போல வலிமையாக்கிக்கவும் இந்த மூலிகை பயன்பட்டிருக்க. அடிவயிற்றில் இருக்கக்கூடிய அடிபோஸ் திசுக்கள் உள்ள மறைந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை எரிக்கக்கூடிய அற்புத ஆற்றல் படைத்த இந்த பிரண்டையை பிரசவமான பெண்கள் துவையலா சாப்பிட்றது மூலமா நல்ல பலன் கிடைக்கும். பிள்ளை பெற்றவங்க வயிறா அப்படின்னு ஆச்சரியத்தோடு ஏற்படுத்தக்கூடிய வரையில தட்டையான வயிற்றை அமைத்து கொடுக்கறதுல இந்த பிரண்டு பெரும் பங்கு வகிக்குது. இது வந்து எந்த விதமான பக்க விளைவையும் கொடுக்காம அடிவயிற்று கொழுப்பை குறைச்சு தட்டையான வயிற்றை கொடுக்குது. குழந்தை பெற்ற தாய்மார்கள் அவங்களுடைய எலும்புடைய ஆரோக்கியத்தை அதிகரிக்க அடிவயிற்று குறைக்க பிரண்டையை கட்டாயமா உடம்புல சேர்க்கணும் அப்படின்றத உணர்த்துறதுக்காகத்தான் இந்த பழமொழியை சொல்லியிருக்காங்க. பசியை தூண்டக்கூடிய சக்தி இந்த பிரண்டைக்கு இருக்கு. வயிற்று கோளாறு, வயசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை எளிதில் தீர்த்திடும். ஸோ நீங்களுமே பிரண்டையை பயன்படுத்தி பாருங்க, கட்டாயமா நல்ல மாற்றம் கிடைக்கும். எலும்பு முறிவு, செருமானம் இதுக்கும் மருந்தா இருக்கும் பிரண்டை. பெண்களுக்கான அற்புதமான மூலிகை பிரண்டையிலிருந்து செய்யக்கூடிய பிரண்டை. உப்பு நீங்க நாட்டு மருந்து கடைகளையும் வாங்கலாம். பெண்களுடைய எலும்புகளுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த பிரண்டையை இனிமேல் கட்டாயமா வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை ஏதாவது ஒரு வழியிலோ உணவோடு சேர்த்துக்கிறது மூலமா உங்களுக்கு ஆரோக்கியத்தை அதிகரிச்சுக்க முடியும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.